இண்டிகோ ஏர்லைன்ஸில் இருக்கிற கேபின் க்ரூ ஓப்பனிங் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோட எலிஜிபிலிட்டி பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க அப்படின்னா ஃபிமேல் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மேல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் பார்க்கும்போது இந்திய நேஷனாலிட்டி இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா 18-27 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது 10th and +2 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் லாங்குவேஜ். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முக்கியமான ஃபிசிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டல் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், 155 சென்டிமீட்டர்ஸ் ஆர் அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். 155 விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. வெயிட்னு சொல்லி பார்க்கும்போது 155 மேலே நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு ரெஸ்பெக்டான வெயிட் கரெக்டாக இருக்கணும். பிஎம்ஐ பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும், பிஎம்ஐ கண்டிப்பாக கூடுதலாக இருக்கக்கூடாது, இருந்தால் கண்டிப்பாக அன்ஃபிட்டாக இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்களோட யூனிஃபார்ம் வியர் பண்ணும்போது டேட்டூஸ் எதுவும் விசிபிளாக வெளியே தெரியக்கூடாது. டேட்டூஸ் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் யூனிஃபார்ம் போடும்போது விசிபிளாக வெளியே தெரிகிற மாதிரி கண்டிப்பாக டேட்டஸ் இருக்கக்கூடாது. இதை ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரி கால் ஃபார் வரும், நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு அப்டேட், இந்த ஓப்பனிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் இந்தியா ஏர்லைன்ஸில் கேபின் க்ரூவுக்கு ரொம்ப அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அடிக்கடி என்ன பண்ணுங்கள், சைட் செக் பண்ணி பாருங்கள், ஓப்பனிங்ஸ் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ப்ராப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி ஆரம்பிக்கலாம். ஸோ இன்டர்வியூ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க, அதை வியர் பண்ணிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணதுக்கப்புறமா கால் ஃபார் வந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கோட் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் தான் போட்டுக்கணும். செகண்ட் பார்க்கும்போது நீ லெங்க் உள்ள ஸ்கர்ட் போட்டுக்கணும், இந்த ரெண்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இன்டர்வியூ போகும்போது மேக்கப் நீங்கள் எதுவுமே போட்டுட்டு போகக்கூடாது, இது ஒரு முக்கியமான க்ரைட்டரியா வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க. அகைன் நம்ம பார்க்கும்போது சாஃப்ட் காப்பியும் கண்டிப்பாக கொண்டு போகணும். எக்ஸ்ட்ரா அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்ஷீட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் என்ன பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கொண்டு போகணும். அண்ட் லாஸ்ட்டாக கோவிட் சுச்சுவேஷனால ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் வியர் பண்ணிட்டு போகணும். மாஸ்க் வேர் பண்ணல அப்படின்னா உள்ளேயே உங்களால் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய சேது ஆப் கண்டிப்பாக உங்கள் மொபைல் இருக்கணும் நீங்கள் வெளியே போகும்போது. இவ்வளோ விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளம் என்ன பண்ணலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ லிங்க்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுங்கள். மேபி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ கொஞ்சம் லேட்டராக பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்கை செக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி வேறு ஏதாவது போஸ்டிங்ஸ் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.